ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேத்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 4.3ல் 7வது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் படங்களில் எக்ஸ் டிகிரியின் மதிப்பை காண்க. அதாவது நம்மளுக்கு இங்கே படம் தந்திருப்பாங்க, தந்துக்கிட்டு இங்கே எக்ஸ் டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதில் இங்கே என்ன மதிப்பு வரும் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்பவே ஒரு சிம்பிளான க்வெஸ்சன் தான். உங்கள் புக்கில் 178வது பேஜில் தேற்றம் 10 அதுபடி தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது என்னென்னா, இப்போ வட்டத்தோட மையத்தில் தாங்கக்கூடிய கோணம் வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா, வட்டத்தோட பரிதி, இதுதான் என்னது பரிதி, இங்கே தாங்கக்கூடிய கோணத்தில் இரு மடங்காக இருக்கும். இந்த கோணமானது இந்த கோணத்தில் இரு மடங்காக இருக்கும். சரிங்களா? அப்போ எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த கோணத்தை எழுதிக்கலாம். நடுவில் என்னது இருக்குது? ஓ, இந்த கோணம் தான் எழுத போகிறோம். அப்போ எப்படி எழுதலாம்? BOC இல்லைன்னா COB, எப்படி வேணாலும் எழுதலாம், ஆனால் நடுவில் ஓ இருக்கணும். ஏன்னா இந்த ஓ கோணத்தை தான் நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? எழுதிக்கிறேன் பாருங்கள். கோணம் BOC இது எதுக்கு சமமாக இருக்கும்? இதுக்கு இரு மடங்காக இருக்கும். அப்போ இரு மடங்குனால ரெண்டு எழுதிடுங்க. எழுதிக்கிட்டு இப்போ இந்த கோணத்தை எழுதலாமா? BAC கோணம் BAC. ஓகே, முதல்ல கோணம் BOC இது வரும். அப்போது 30, 60 இந்த மொத்தமும் வரும். அப்போ இதை கூட்டணும். சரிங்களா? 30 டிகிரி கூட்டல் 60 டிகிரி. அப்போது 30 டிகிரி கூட்டல் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு எழுதிருங்க. அப்புறம் பெருக்கல். இனி கோணம் BAC இது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம எழுதிக்கலாம். 30 டிகிரியையும் 60 டிகிரியையும் கூட்டினா 90 டிகிரின்னு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு இங்கே பெருக்கல்ல இருக்குது பார்த்தீங்களா, சமத்துக்கு எந்த பக்கம் வந்துன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு இங்கே இனிமேல் எக்ஸ் டிகிரி மட்டும் அப்படியே இருக்கும். கேன்சல் பண்ணலாமா? ஓ 2 2, நா 2 8, பாக்கி 1, இப்போ இது 10 ஆகிடும். இனி ஐ 2 10. அப்போ எக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு? 45 டிகிரின்னு கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா, ரொம்பவே ஒரு ஈஸியான க்வெஸ்சன் தான். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். போன சப்டிவிஷனில் இந்த கோணம் கொடுத்துட்டு இந்த கோணம் கேட்டிருந்தாங்க, ஆனால் இந்த சம்மில் இந்த கோணம் கேட்குறாங்க. கியூ கோணம் என்ன அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து நம்ம ரெண்டு முக்கோணமாக பிரிப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஓவையும் பி புள்ளியையும் இணைச்சு ஒரு கோடு வரைஞ்சோன்னா இது ரெண்டு முக்கோணமாக பிரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த முக்கோணத்தை மட்டும் பாருங்கள். முக்கோணம் OPR எழுதிக்கிறேன் பாருங்கள். முக்கோணம் OPRல் இங்கே ஓபியும் ஓஆரும் என்னது? ஆரம். வட்டத்தோட மையத்தில் இருந்து பரிதிக்கு ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா அதோட பேர் என்னது? ஆரம். எப்போவுமே ஆரம் சமமாக இருக்கும். எழுதிக்கலாம், ஓபியும் ஓஆரும் சமம், ஏன்னா இது ஆரங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த முக்கோணத்தில் இது ரெண்டுமே ஆரம், அப்போ ரெண்டுமே சமமாக இருக்கும். அதனால் இது என்ன முக்கோணம்? இரு சம பக்கம் முக்கோணம். இரு சம பக்கம் முக்கோணம்னா ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும், அதே மாதிரி ரெண்டு கோணங்கள் சமமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கோணம் 30 டிகிரி, அப்போ இதுவுமே என்னது? 30 டிகிரி. எழுதிடலாமா? முதல்ல இந்த கோணத்தை எழுதிக்கிறேன். தேர்ஃபோர் ORP கோணம் ORP இஸ் ஈக்குவல் டு இனி இந்த கோணம் OPR கோணம் OPR ரெண்டுமே என்னது? 30 டிகிரி. காரணத்தை ப்ராக்கெட்டில் எழுதுங்க, அப்போ தான் இந்த சம்மை நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? இரு சம பக்க முக்கோணம் ஓகே எழுதிட்டோம். இதே போல் இனி அடுத்த முக்கோணம், இனி என்ன முக்கோணம்? இந்த முக்கோணம் OPQ முக்கோணம் OPQ-வில் இங்கே அதே மாதிரி இது ரெண்டுமே என்னது? ஆரம். அப்போ இதுவும் என்னது? இரு சம பக்கம் முக்கோணம். அப்போ இது எக்ஸ் டிகிரினா இதுவுமே என்னது? எக்ஸ் டிகிரி. எழுதிடலாமா? தேர்ஃபோர் OQP கோணம் OQP இஸ் ஈக்குவல் டு இனி இந்த கோணம் OPQ கோணம் OPQ என்னது? ரெண்டுமே எக்ஸ் டிகிரி. காரணத்தை எழுதிருங்க, இரு சம பக்கம் முக்கோணம். இனிமேல் தேற்றம். தேற்றம் என்னது? வட்டத்தோட மையத்தில் தாங்கும் கோணமானது அதோட பரிதியில் தாங்கும் கோணத்தில் இரு மடங்கு. அப்போ எழுதிக்கலாம், ஃபஸ்ட் இந்த கோணம் எழுதணும். அப்போ QOR கோணம் QOR இஸ் ஈக்குவல் டு இரு மடங்குனால ரெண்டுன்னு எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு இந்த கோணத்தை எழுதிடலாமா? QPR கோணம் QPR எழுதிட்டோம். இப்போ இந்த கோணம் நம்மளுக்கு தெரியும், அதனால் இதுக்கு பதில் 80 டிகிரின்னு டைரெக்டாகவே எழுதிடலாம். இஸ் ஈக்குவல் டு இனி இந்த 2 × 2 இனி இந்த கோணம். இப்போ பாருங்கள், இந்த மொத்த கோணமே வேணும். அப்போ இதை கூட்டிட்டாலே போதும். எக்ஸ் டிகிரி கூட்டல் 30 டிகிரி, எக்ஸ் டிகிரி கூட்டல் 30 டிகிரி. இனி பாருங்கள், இங்கே 2 உறுப்பு, அதனால் நீங்கள் ப்ராக்கெட் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஓகே, இனிமேல் இங்கே 80 டிகிரி இருக்குது, இங்கே இந்த 2 பெருக்கல்ல இருக்குது, சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா என்ன ஆகிடும்? வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 2.
இங்கே இனி எக்ஸ் டிகிரி கூட்டல் 30 டிகிரி மட்டும் இருக்கும். கேன்சல் பண்ணலாம். ஓ ரெண்டு ரெண்டு நா ரெண்டு எட்டு அப்புறம் இந்த ஜீரோ. அப்போ இங்கே இனி பாக்கி என்னது இருக்குது? 40 டிகிரி. எழுதிடலாமா? 40 டிகிரி. இனிமேல் இங்கிருடைய ப்ளஸ் 30 டிகிரி இங்கே வந்துன்னா மைனஸ் 30 டிகிரியாக மாறிடும். இங்கே இனி எக்ஸ் டிகிரி மட்டும் இருக்கும். ஏன்னா எக்ஸ் டிகிரியோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். இனி 40லேருந்து 30 கழிச்சு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். 10 மறக்காமல் அந்த டிகிரி. அப்போது எக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? 10 டிகிரி. பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம். இங்கே ரெண்டு முக்கோணம் இருக்குது சரிங்களா. இதில் இந்த எக்ஸ் டிகிரியோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்பவே ஈஸி தான். அப்போ ஃபஸ்ட் இந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாமா? முக்கோணம் ஓபிஎன் எழுதிக்கிறேன். முக்கோணம் ஓபிஎன்னில் இங்கே நம்மளுக்கு எதெல்லாம் சமம்? ஓபியும் ஓஎன்னும் சமம். ஏன்னா இதுவும் ஆரங்கள் சரிங்களா. ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓஎன். ஆரங்கள் எழுதிருங்க. ஆரங்கள். அப்போ இந்த ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கனால இது என்னது? இரு சம பக்க முக்கோணம். அப்போ ரெண்டு கோணங்களும் சமம். இந்த பக்கத்தில் இது எக்ஸ் டிகிரினா இதுவுமே என்னது? எஸ் டிகிரி சரிங்களா. இனி இன்னொன்று நம்மளுக்கு தெரியும், முக்கோணத்தோட மூன்று கோணங்களின் கூடுதல் என்னது? 180 டிகிரி. அப்போ இந்த மூன்று கோணத்தையும் கூட்டிடலாமா? ஃபஸ்ட்டு 70 டிகிரி எழுதிக்கிறேன், அப்புறம் கூட்டல் இனி இந்த எக்ஸ் டிகிரி சரிங்களா. கூட்டல் இந்த கோணமும் எக்ஸ் டிகிரி. இந்த மூணெண்ணத்தையுமே கூட்டினா நம்மளுக்கு 180 டிகிரி கிடைக்கும். காரணத்தை எழுதிக்கோங்க. முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகே எழுதிட்டேன். இந்த ரெண்டே சால்வ் பண்ணலாம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒன்றே ஒன்றையும் கூட்டினா ரெண்டு. ரெண்டுலேயுமே எக்ஸ் டிகிரி இருக்குது, அதனால் எக்ஸ் டிகிரின்னு எழுதிடுங்க. இந்த பக்கம் என்னது இருக்குது? 180 டிகிரி. இனி இங்கேருடைய ப்ளஸ் 70 டிகிரி சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 70 டிகிரியாக மாறிடும். ஓகேங்களா. கழிக்கலாமா? ஜீரோலேருந்து ஜீரோ கழிச்சா ஜீரோ, எட்டுலேருந்து ஏழை கழிச்சா ஒன்று, அப்புறம் இந்த ஒன்று. மறக்காமல் டிகிரி. எக்ஸ் டிகிரியோட மதிப்பு தான் தேவை, அதனால் அதை மட்டும் வச்சுக்கலாம். இந்த ரெண்டு இங்கே பெருக்கல்ல இருக்கு. சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைட் பை ரெண்டு. கேன்சல் பண்ணலாம். ஓ ரெண்டு ரெண்டு, ஐ ரெண்டு பத்து, பாக்கி இது ஒன்று. இப்போ இது பத்தாயிடும். திரும்பவும் என்னது? ஐ ரெண்டு பத்து. அப்போ எக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? 55 டிகிரி. இதுவுமே ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். ஃபோர்த்து சப்டிஷன் பார்க்கலாம். இதை நம்ம வந்து தேற்றத்தின் படி தான் சால்வ் பண்ண போகிறோம். அதாவது வட்டத்தோட மையத்தில் தாங்கும் கோணம் பருதியில் தாங்கும் கோணத்தில் இரு மடங்கு. இந்த கோணம் நம்மளுக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. அப்போ ஒய் ஓ இசட் கோணம் ஒய் ஓ இசட் இஸ் ஈக்குவல் டு இரு மடங்குனால ரெண்டுன்னு எழுதிக்கணும். அடுத்து இந்த கோணத்தை எழுதிக்கலாம். ஒய் எக்ஸ் இசட் கோணம் ஒய் எக்ஸ் இசட் சரிங்களா. இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு இன்டு இந்த கோணம் என்னது? 120 டிகிரி. அப்போ இந்த கோணத்துக்கு 120 டிகிரின்னு எழுதிக்கலாம். பெருக்கலாமா? ரெண்டே ஜீரோயும் பெருக்குனா ஜீரோ, இனி ரெண்டே ரெண்டே பெருக்குனா நாலு. அடுத்தா ஓ ரெண்டு ரெண்டு, மறக்காமல் அந்த டிகிரி. பார்த்தீங்களா, அந்த கோணம் கண்டுபிடிச்சிட்டோம். கோணம் ஒய் ஓ இசட்டோட மதிப்பு என்னென்னா 240 டிகிரி. இப்போ நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எக்ஸ் டிகிரியோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இங்கே இன்னொரு விஷயம் தெரியும், அதாவது வட்டத்தோட மையத்தை சுற்றி உள்ள கோணம் எவ்வளவா இருக்கும்? 360 டிகிரியாக இருக்கும். 360 டிகிரியில் இருந்து இந்த 240 டிகிரியை கழிச்சேன்னா எனக்கு எக்ஸ் டிகிரி ஈஸியாக கிடைக்கும் சரிங்களா. எக்ஸ் டிகிரியோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். வட்டத்தோட மையத்தை சுற்றி உள்ள கோணம் எவ்வளவு? 360 டிகிரி. அதில் இருந்து 240 டிகிரியை கழிச்சாலே போதும். கழிக்கலாமா? ஜீரோலேருந்து ஜீரோ கழிச்சா ஜீரோ, ஆறுலேருந்து நாலு கழிச்சா ரெண்டு, மூணுல இருந்து ரெண்டு கழிச்சா ஒன்று. அப்போது எக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? 120 டிகிரி. ஃபிஃப்த்து சப்டிஷன் பார்க்கலாம். இங்கே நம்ம இந்த ஏ கோணம் தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இதுவும் சேம் அதே தேற்றத்தின் படி தான். அதாவது வட்டத்தோட மையத்தில் தாங்கும் கோணம் பருதியில் தாங்கும் கோணத்தில் இரு மடங்கு. இதை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் இந்த கோணம் என்னென்னு தெரியணும் இல்லையா? ஃபஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். கோணம் BOC இதை எப்படி கண்டுபிடிக்கலானா, நம்மளுக்கு இன்னொன்று தெரியும், போன சப்டிவிஷனில் பார்த்தோம், அதாவது மையத்தை சுற்றி உள்ள கோணம் எவ்வளவா இருக்கும்? 360 டிகிரியாக இருக்கும். அப்போ 360 டிகிரியில் இருந்து எனக்கு இப்போ இது தான் தேவை. அப்போ இதை இவ்வளோத்தையும் கழிக்கலாமா? இதுவும் எனது ரெண்டாக பிரியுது. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு தேவை. அப்போ இது ரெண்டே கூட்டுங்க. 140 100 கூட்டினா என்ன கிடைக்கும்? 240 கிடைக்கும். அப்போ 360 டிகிரியில் இருந்து 240 டிகிரியை கழிச்சா நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். கழிக்கலாமா? ஜீரோலேருந்து ஜீரோ கழிச்சா ஜீரோ, ஆறுலேருந்து நாலு கழிச்சா ரெண்டு, மூணுல இருந்து ரெண்டை கழிச்சா ஒன்று. என்ன கிடைக்குது? 120 டிகிரி. அப்போ கோணம் BOC என்ன கிடைக்குதுன்னா 120 டிகிரி. இப்போ சேம் அதே தேற்றம், கோணம் BOC இது எதுக்கு சமமாக இருக்கும்? பருதியில் தாங்கும் கோணத்தில் இரு மடங்காக இருக்கும். இரு மடங்குனால ரெண்டு எழுதிருங்க. இந்த கோணம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் எக்ஸ் டிகிரின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த மதிப்பு தெரியும், இந்த கோணம் எவ்வளோன்னு தெரியும், 120 டிகிரின்னு எழுதிக்கலாம்.
நீங்க ரெண்டு பெருக்கல்ல இருக்கு இந்த பக்கம் வந்து நான் வகுத்தலாம் மாறிடும் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிகிரி. கேன்சல் பண்ணலாமா? ஓ ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு இந்த ஜீரோ. அப்ப எக்ஸ் டிகிரியோட மதிப்பு 60 டிகிரி. சரிங்களா, இதே மாடல்ல இருக்கக்கூடிய எல்லா கணக்குமே தரவு பண்ணிருங்க, ஏன்னா எக்ஸாமுக்கு இதுல இருந்து அடிக்கடி க்வெஸ்சன் கேட்கறாங்க. சரிங்களா, எட்டாவது கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கோணம் சிஏபி இஸ் ஈக்குவல் டு 25 டிகிரி. சிஏபி அப்போ ஃபர்ஸ்ட் சிஏயும் ஏஏயும் இணைச்சு நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாம். சரிங்களா, ஓகே சிஏபி. இங்கே நடுவில் என்னது இருக்கு, ஏ தானே இருக்கு. அப்போ இந்த ஏ கோணம் என்னன்னா 25 டிகிரின்னு தந்திருக்காங்க. எழுதிக்கலாம் 25 டிகிரி எனில் கோணம் பிடிசி, கோணம் டிபிஏ மற்றும் கோணம் சிஓபி காண்க. இந்த மூன்று கோணமும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம். கோணம் பிடிசி, பிடிசி ஃபர்ஸ்ட் பிஏயும் டிஏயும் இணைச்சு நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நடுவில் என்னது இருக்குது, டி இருக்குது. அப்போ இந்த கோணத்தோட மதிப்பு என்ன, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்பவே ஈஸி. இப்போ என்னென்னா, இப்போ இது ஒரு வட்டம், இது நான். இந்த நானை அடிப்பக்கமாக கொண்டு முக்கோணம் வரைய போகிறோம். சரிங்களா, அதுவும் இந்த வட்டத்தோட பருதியை தொடுற மாதிரி. இங்கே ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம், அப்புறவு இங்கே ஒரு முக்கோணம். மூணு முக்கோணம் வரைஞ்சிருக்கோம். ஆனால் இந்த மூணு முக்கோணத்துக்கும் அடிப்பக்கம் என்னது, சமமாக இருக்குது. இந்த மாதிரி மூணு முக்கோணத்துக்கு அடிப்பக்கமாக சமமாக இருந்துன்னா வட்டத்தோட பருதியை தொடுற மாதிரி முக்கோணம். சரிங்களா, அப்போ இந்த கோணம், இந்த கோணம், இந்த கோணம், இந்த மூணு கோணமும் சமமாக இருக்கும். அதே பண்பை தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். இங்கே நான் ஃபஸ்ட்டு சிஏயும் பிஏயும் இணைச்சு நான் ஒரு கோடு வரைகிறேன். ஓகேங்களா, இதை வந்து நானுன்னு சொல்லலாம், வட்ட துண்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இதுதான் அடிப்பக்கம். இப்போ இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், வட்டத்தோட பரிதியில் தானே தொட்டிருக்கு. அப்போ இங்கே 25 டிகிரினா இதுவுமே என்னது, 25 டிகிரி. அப்போ இந்த கோணத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். எழுதிக்கலாம் பாருங்கள், கோணம் பிடிசி இஸ் ஈக்குவல் டு என்னது, 25 டிகிரி. காரணத்தை எழுதிக்கணும், ஒரே வட்டத்துண்டில் அமையும் கோணங்கள் சமம். இதை நானும் சொல்லலாம், வட்டத்துண்டுன்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் புக்கில் ஒரு தேற்றம் இருக்குது, அதில் வட்டத்துண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளே எழுதிக்கலாம், ஒரே வட்டத்துண்டில் அமையும் கோணங்கள் சமம். இதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்த கோணம் பார்க்கலாமா, கோணம் டிபிஏ, டிபிஏ. இப்போ நம்ம இந்த கோணத்தை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஓகே இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏஏயும் டிஏயும் இணைச்சு நான் ஒரு கோடு வரைய போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தில் இதை கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ரெண்டு கோணம் தெரியணும் இதில், ஆனால் தெரியாது பார்த்தீங்களா. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதையும் திருப்பி வச்சு பாருங்கள், இது அடிப்பக்கம், இங்கே ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம். அப்போ இங்கே என்ன கோணம் அமையுதோ அதே கோணம் தான் இங்கேயும் அமையும். சரிங்களா, இங்கே நான் இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி இந்த சி கோணம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இந்த சி கோணம் என்னதோ அதுதான் பி கோணமும். சரிங்களா, கண்டுபிடிக்கலாமா? முதல்ல எழுதிக்கிறேன் பாருங்கள், ரெண்டுமே சமம், டிபிஏயும் டிசிஏயும் சமம். அதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம், கோணம் டிபிஏயும் அப்புறவு கோணம் டிசிஏயும் சமம். ஓகே, இப்போ இங்கே இந்த முக்கோணத்தை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா, முக்கோணம் ஏபிசி எழுதிக்கிறேன், முக்கோணம் ஏபிசி. அதாவது முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் முக்கோணத்தோட மூன்று கோணங்களோட கூடுதல் என்னது, 180 டிகிரி. இந்த கோணம் தெரியும், இப்படி நம்மளுக்கு கொஸ்டினில் தந்திருக்காங்க, இப்படினாலே செங்கோணம். சரிங்களா, அப்போ இது 90 டிகிரியாக இருக்கும். இனி இந்த கோணம் கண்டுபிடிக்கணும், இதை நான் எக்ஸ் டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மூணையும் கூட்டிடலாமா பாருங்கள், 25 டிகிரி அப்புறம் கூட்டல் இன்னொன்று 90 டிகிரி இன்னொன்று எக்ஸ் டிகிரி. எழுதிக்கலாம், 90 டிகிரி கூட்டல் எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. முக்கோணத்தோட மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகே, ஃபஸ்ட்டு 25 90 கூட்டலாமா, கூட்டினா என்ன கிடைக்கும்னா 115 டிகிரின்னு கிடைக்கும். கூட்டல் இந்த எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இனி எக்ஸ் டிகிரியோட மதிப்பு தேவை, அதை மட்டும் வச்சுக்கலாம். இங்கே என்னது இருக்குது, 180 டிகிரி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 115 டிகிரி அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 115 டிகிரியாக மாறிடும். கழிக்கலாமா, 180 இருந்து 115 கழிக்கலாம். இது 10 ஆகிடும், இது 7 ஆகிடும். 10 5 கழிச்சா 5, 7 இருந்து 1 கழிச்சா 6, 1 இருந்து 1 கழிச்சா 0. அப்போ என்ன கிடைக்குது, 65 டிகிரின்னு கிடைக்குது. பார்த்தீங்களா, எக்ஸ் டிகிரி அதாவது கோணம் டிசிஏ, இதை எக்ஸ் டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இதோட மதிப்பு 65 டிகிரின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இதுவுமே என்னது, 65 டிகிரி. எழுதிடலாமா பாருங்க, தேர்ஃபோர் கோணம் டிபிஏ இஸ் ஈக்குவல் டு 65 டிகிரி. பார்த்தீங்களா, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், கோணம் சிஓபி, சிஓபி. ஃபஸ்ட்டு இதை இணைச்சு நம்ம கோடு வரையலாம். ஓவையும் சிஏயும் இணைச்சு நம்ம ஒரு கோடு வரையலாம். அப்புறவு ஓவையும் பிஏயும் இணைச்சு ஒரு கோடு வரையலாம். சரிங்களா, ஓகே.
இங்கே நம்ம போன சம்மில் பார்த்தா அதே தேற்றத்தை தான் பயன்படுத்த போகிறோம், சரிங்களா? அதாவது இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். COB இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது வட்டத்தோட மையத்தில் தாங்கும் கோணம் இது, சரிங்களா? வட்டத்தோட மையத்தில் தாங்கும் கோணம் பரிதியில் தாங்கும் கோணத்தில் இரு மடங்காக இருக்கும். ஒன்லி நீங்கள் இந்த கோணத்தை எடுக்கலாம், இல்லைனா இந்த கோணத்தை எடுத்துக்கலாம், சரிங்களா? ரெண்டுமே பரிதியில் தான் இருக்குது, உங்கள் விருப்பம். இதுவும் 25 டிகிரி தான், இதுவும் 25 டிகிரி தான், சரிங்களா? நான் முதல்ல இதே எடுத்துக்கிறேன். அப்போ COB எழுதிக்கிறேன் பாருங்க. கோணம் COB இது எதுக்கு சமமாக இருக்கும்? வட்டத்தோட பரிதியில் தாங்கும் கோணத்துக்கு இரு மடங்காக இருக்கும். அப்போ ரெண்டுன்னு எழுதிக்கிட்டு இதை எழுதிடுங்க. CAB சி கோணம் CAB இஸ் ஈக்குவல் டு, இதை தான் கண்டுபிடிக்கணும். அது அப்படியே இருக்கட்டு. இங்கே 2 × கோணம் CAB அதோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 25 டிகிரின்னு கொஸ்டின்லேயே தந்துட்டாங்க. அப்போ நம்மளும் 25 டிகிரின்னு எழுதிடலாமா? பெருக்குங்க, 25 × 2 பெருக்குன்னா 50 டிகிரி. அப்போ கோணம் COB இதோட மதிப்பே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா, ரொம்பவே ஒரு ஈஸியான சம் தான் இதுவுமே. இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.